பேர் கொஞ்சம் தூரம் நெல்லை கொஞ்சம் தாண்டி போய் அந்த எந்தெந்த தொகுதியை பேசினார் சீதாராம் என்பது உட்பட பத்திரிகையிலே போட்டிருக்கிறார்கள். அவர்கிட்ட நானும் அவர் கூட தான் இருந்தேன். அவர் சொன்னார், இது மாதிரி ஒரு தொகுதி இருக்கிறதே எனக்கு தெரியாது, நான் போய் இந்த தொகுதியை பேசுறது தான் பத்திரிகையெல்லாம் போடுறாங்க தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் என்று அவர் சொன்னார்கள். அன்பிற்குரிய தோழர்களே, நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புவது, தேர்தலிலே ஒரு அணி அமைப்பது, அணியை பலப்படுத்துவது, இன்றைக்கு இருக்கிற மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கத்தை வீழ்த்துவது என்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு துணையாக அதற்கு எடுபடியாக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமையை நமக்கு முன்னாரே இருக்கிறது. ஏனென்றால் பிஜேபியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் அவங்க வந்து பல நாடக நடிகர்களை வைத்திருக்காங்க. அவங்க வைக்கக்கூடிய அந்த நாடக மேடையில் பல பேர் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் எடப்பாடி நடித்துக் கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் நடித்துக் கொண்டிருக்கிறார். நேற்று தினம் ரஜினி கூட கிட்டத்தட்ட அவர் நடிகர் அந்த நாடகத்துறை ஒரு கதாபாத்திரமாக சேர்ந்திருப்பதை போல்தான் அவரும் சொல்லுகிறார். முதல்ல அவர் பேட்டி கொடுக்குறாரு, அப்புறம் வந்து மறுநாள் அதுக்கு, அதாவது நம்ம நிறைய இலக்கியங்களுக்கு தான் பொழிப்புரை விளக்க உரையெல்லாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் இப்போ ரஜினியுடைய பேட்டிக்கே பொழிப்புரை விளக்க உரையெல்லாம் சொல்கிற மாதிரி நிலைமை என்பது வந்து உணவுதான் ரொம்ப சிக்கலாக இருக்கு. இன்னும் ஒவ்வொரு நாளும் காலையில் அவர் பேட்டி கொடுப்பாரு, அப்புறம் சாயங்காலத்துக்கு ஒரு விளக்க உரை கொடுப்பாரு. அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் இருக்க வேண்டும் என்கிற நிலைமை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. எனவே இன்னைக்கு நிலைமை என்ன வந்து சொன்னால், தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் நேற்று மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிற போது மிக தெளிவாக சொன்னார்கள், இன்னைக்கு இருக்கிற நம்முடைய ஒரே குறிக்கோள் மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கத்தை வீழ்த்துவது, அவர்களோடு யாரெல்லாம் சேர்ந்திருக்கிறார்களோ அவருடைய கூட்டணியை வீழ்த்தி இந்த ஆட்சி இனிமேல் நீடிக்கக்கூடாது என்கிற ஒன்றுதான் நமக்கு முன்னால் இருக்கிற ஒரே அஜெண்டா என்பதை மிக தெளிவாக அவர் வற்புறுத்தினார்கள். அது மட்டுமல்ல, அவர் இன்னொன்றையும் சொன்னார், இன்னைக்கு இரண்டு விதமான போக்குகள் இந்திய அரசியலில் வந்திருக்கிறது. ஒன்று, மோடியையும் அவருடைய கூட்டாளிகளையும் வீழ்த்துவதற்கான ஒரு அணி ஒரு போராட்டத்தை துவங்கி நடத்துகிற இதே நேரத்தில் மோடி மிக தந்திரமாக இந்த பிஜேபி இந்த அணியை எதிர்ப்பாளர்களை உடைப்பதற்கு என்ன செய்வது என்கிற முறையில் மிக திட்டமிட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு கிடைத்த அடிப்படையில் அவர் சொன்னார், ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு மேலே அவர்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மோடிக்கு எதிர்ப்பாக, மோடி கூட்டணிக்கு எதிர்ப்பாக வருகிற இந்த வாக்குகளை எப்படி பிளவுபடுத்துவது, அதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் யார் யாரை பயன்படுத்துவது என்கிற முறையில் அவர்கள் திட்டமிட்டு இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த 2014 தேர்தலில் இப்படி எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் பிளவுபட்ட காரணத்தினால்தான் 31% வாங்கியிருக்கிற மோடி நாடாளுமன்றத்திலே அதிகப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று ஆட்சிக்கு வருகிற நிலைமை என்பது வந்தது. இன்னைக்கு இந்திய நாடே, இந்தியாவில் கூட எதிர்கட்சிகள், இந்தியாவில் கூட அனைத்து கட்சிகளும் ஒரு நல்ல படிப்பினை பெற்றிருக்கிறார்கள். மீண்டும் 2016 வருவதற்கு நாம் 19 அனுமதித்து விடக்கூடாது. எனவே பிஜேபி எதிர்க்கக்கூடிய மதசார்பற்ற வாக்குகள் எல்லாம் பிளவுபடாமல் ஒன்றிணைக்க வேண்டும் என்கிறதிலே நாம் ஒன்றிணைய வேண்டும் என்கிற கருத்தை தான் அங்கே எடுத்து சொன்னார்கள். அதற்கு மு க ஸ்டாலின் அவர்களும், ஏற்கனவே நான் தலைவராக தேர்ந்தெடுத்த அன்றைக்கே நான் பகிரங்கமாக அறிவித்து விட்டேன், எங்களுடைய பிரதானமான குறிக்கோள் என்பது மத்தியிலே இருக்கிற பிஜேபி ஆட்சியை வீழ்த்துவதுதான் எங்களுடைய பிரதானமான குறிக்கோள் என்பதை நான் அன்றைக்கே அறிவித்து விட்டேன். அதே போல சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்தபோதும் கூட அவரிடத்திலும் நான் தெளிவாக தெரிவித்து விட்டேன், பிஜேபியை வீழ்த்துகிற போராட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் கரம்போர்க்கும் என்பதை நான் அவரிடத்திலும் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். இப்போது உங்களிடத்திலேயும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் நடத்துகிற அந்த போராட்டத்திலே உங்களோடு இருகரும் சேர்ந்து நாங்களும் பணியாற்றுவோம் என்பதை நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன் என்றுதான் அவரும் அன்றைக்கு சொன்னார். எப்படி பார்க்கிறோம், எப்படி போடுறாங்க, ஏதோ இவ்வளவு பெரிய மகத்தான ஒரு அரசியல் போராட்டத்தை நடத்தக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான சீட்டுக்காகத்தான் அவர் வந்து பேச வந்திருக்கிறார் என்பது ஓர்ந்து சித்தரிக்கக்கூடிய நிலைமை என்பது நமக்கு வருத்தம் அளிப்பது என்பது மட்டுமல்ல, அதை எப்படியெல்லாம் திசை திருவதற்கான வேறுபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நேரத்திலே சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே இன்னைக்கு தமிழகத்திலே இன்று வருகிற போது தமிழகம் புதுவையிலே 40 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது, அவர்களுக்கு தெளிவாக இருக்கிறார்கள். இன்னைக்கு வட மாநிலங்களில்
என்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் செய்கிறார்கள். அதற்காகத்தான் கேரளாவிலே ஐயப்பன் கோயில் பிரச்சனையை, சபரிமலை பிரச்சனை எடுக்கிறார்கள். அதற்காகத்தான் தமிழ்நாட்டிலே எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அதையெல்லாம் பயன்படுத்துகிற அந்த முறையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போதாக்குறைக்கு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற, அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற பிளவு, இந்த பக்கம் பார்த்தா எடப்பாடி, அந்த பக்கம் பார்த்தா டிடிவி தினகரன் என்கிற இவர்களை பயன்படுத்தி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே பிஜேபி ஆளுகிற கட்சியாக இல்லையே தவிர ஒரு அதிகாரப்பூர்வமற்ற ஆளும் கட்சியாக இன்றைக்கு பிஜேபி தான் இந்த அரசாங்கத்தையே இயக்குகிற நிலைமை என்பது இந்த பக்கம்லாம் பார்த்தா மூளை காய்ச்சல், பந்தி காய்ச்சல் அல்லது பல்வேறு விதமான காய்ச்சல்களில் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே சொல்ல போனால் மக்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கிறது ஒரு பக்கம் உண்மை என்று சொன்னாலும் கூட இன்னைக்கு அரசாங்கம் பன்றி காய்ச்சல் வந்தால் எப்படி முடங்கி போய் எடுக்குமோ அப்படி பன்றி காய்ச்சலால் முடங்கி போயிருக்கிற அரசாகத்தான் இந்த அரசு இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் எதில் எடுத்தாலும் அவங்க இருபத்தி நாலு வருமே உங்களுடைய ஒரே வேலை என்னன்னா இன்னைக்கு எவ்வளவு வருவாயை ஈட்டுவது என்பதை தவிர வேறு எதுவுமே அவரிடத்தில் இல்லை. எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய சொல்ல முடியாத வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளாகக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுகிறது. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு 2 நாட்கள் கூடியது. மிக தெளிவாக தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களும் அங்கே அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். கடந்த மாதம் டெல்லியில் நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்திலே தெளிவாக முடிவெடுத்தோம், நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் 3 முக்கியமான கடமைகளை நிறைவேற்றுவது என்று மத்திய குழு தீர்மானித்திருக்கிறது. 1, பிஜேபி என்கிற அந்த நரேந்திர மோடி ஆட்சிக்கு சமாதி சாலுபடி அளித்து சமாதி பட்டுகிற அந்த கடமையை முதல் கடமையாக நிறைவேற்றுவது. அதற்கு இந்தியா முழுவதும் இருக்கிற மதசார்பற்ற கட்சிகளை ஒன்றிணைக்கிற அந்த கடமையை நிறைவேற்றுவது. அகிலிந்திய அளவில் அதுக்கு சாத்தியமில்லாத சூழ்நிலையிலே ஒவ்வொரு மாநிலத்திலேயும் அந்த பணியை எப்படி செய்வது? ஏனென்றால் ஆந்திராவில் இருக்கிற நிலைமை தமிழ்நாட்டிலே இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை உத்தரப்பிரதேசத்திலே இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற நிலைமை பீகாரில் இல்லை. எனவே பிஜேபி என்கிற அந்த மோடி என்கிற அந்த பொது எதிரியை வீழ்த்துவதற்கு மாநில அளவிலே ஒரு பரந்துபட்ட அணியை உருவாக்குவது எப்படி என்பதை உருவாக்க வேண்டும் என்று இன்றைக்கு மத்திய குழு முடிவெடுத்தது. 2, ஒரு மதசார்பற்ற அரசாங்கத்தை மத்தியிலே உருவாக்குவது நம்முடைய 2 கடமை. 3 கடமை நாடாளுமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது என்கிற இந்த 3 கடமையை நாம் இங்கே நிறைவேற்றுவோம். அந்த கடமையை தமிழ்நாட்டிலே நாம் எப்படி நிறைவேற்றுவது என்பதை மாநில குழு ஆழமாக விவாதித்தது. நிச்சயமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நடைபெறுகிற இந்த தேர்தலில் பிஜேபி என்று நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற பிஜேபி ஆட்சியையும் அதற்கு எடுபடியாக இருக்கிற, அதற்கு காவடியாக தூக்கி கொண்டிருக்கிற எடப்பாடி டிடிவி என்கிற அந்த அதிமுகவுடைய ஊழல் ஆட்சியையும் சமாதிகள் சாவுமணி அடித்து நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் ஒரு தொகுதியில் கூட அந்த அணி டெபாசிட் வாங்காத ஒரு மகத்தான ஒற்றுமையை கட்டுவது, அதற்கு பல்வேறு கட்சிகளோடு கலந்து பேசுவது என்கிற அந்த முடிவினை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். தேர்தல் அணி தேர்தல் வருகிற போது நாம் இப்படிப்பட்ட அணியை உருவாக்குவோம், அது இன்னும் பரந்துபட்ட அணியாக இருந்தால் நல்லது என்கிற அடிப்படையிலே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்கிற அந்த பணியை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தப்பித்தவரை கூட இந்த எடப்பாடி ஆட்சி இனிமேல் தொடரக்கூடாது. தப்பித்தவரை கூட டிடிவியுடைய பல பேர் நினைக்கிறார்கள் ஏதோ எடப்பாடிக்கு மாற்று டிடிவி, தினகரன் வந்தா பெரிய மாற்றம் வந்து விடும். நான் என்ன கேட்கிறேன், டிடிவிக்கு எடப்பாடிக்கு என்ன பெரிய அடிப்படை வேறுபாடு, அவங்களுக்குள்ள என்ன கொள்கை வேறுபாடு, கோட்பாட்டில் என்ன வேறுபாடு? எல்லாருக்கும் அவங்க அம்மா தான் தலைவர், அவங்க தான் இவ்வளவுதான ஒன்னா இருந்தாங்க, இந்த 1 வருஷம் தான் பிரிஞ்சிருக்கிறாங்க. இந்த பிரிந்து இருப்பது கூட ஆட்சியில யார் இருப்பது, அதிகாரத்தில் யார் இருப்பது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு கஜானாவை எப்படி யார் கொள்ளையடிப்பது என்பதற்குள்ளே ஏற்பட்டிருக்கிற போட்டியை தவிர சண்டையை தவிர மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்ன இருக்கிறது? டிடிவி வேண்டுமா
அது நாடகத்தில் தயாராக வச்சுருக்காங்க. இந்த பக்கம் தம்பி துறை பேசுவார், அடிக்கடி பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் தம்பி துறை மோடி அடித்து பேசுவார். நான் கூட சொன்னேன், எங்கள் தம்பி துறை பேசுகிறாரு, நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்களா, அவங்க ஒன்றும் பிஜேபியோட இல்லைன்னு ஒரு ஒரு நிருபர் கேட்டார். ஏன் தம்பி துறை பேசுறது அதை விட அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சரே பேசிட்டு போகலாமே, ஏன் அவர் மட்டும் பேச மாட்டேங்கிறாரு, துணை முதலமைச்சர் பேசலாமே அவர் மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டால் பதிலே கிடையாது. அதே மாதிரி டிடி விக்ரம் ஏதோ பிஜேபிக்கு எதிர்ப்பாளர் போல ஒரு நாடகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். துணை ஜனாதிபதி தேர்தல் என்று வருகிற போது வெங்கையா நாயுடு துணை ஜனாதிபதியாக பிஜேபி வேட்பாளராக நிற்கிற போது இதே டிடி விஜயநகரனை ஆதரிக்கிற எம்பிக்களும் சேர்ந்துதான் அவருக்கு வாக்களித்து அவரை துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தார்களே தவிர நிஜமான மோடி அவரை ஓட்டு கூட அவங்க வந்து கேட்கல, கேட்காமலேயே ஓட்டு போட்டிருக்கிறவர்கள் எப்படி பிஜேபி இருப்பார்கள். ஆகவே இப்படிப்பட்ட இந்த இரண்டையும் எதிர்த்து நாம் கலந்தாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே நேரத்தில் அருமை தோழர்களே, நாம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியிருக்கிறது. இந்த எதிர்ப்பு ஓட்டுகளை, இந்த எதிர்ப்பு வாக்கு, இந்த எதிர்ப்பு வாக்குகளை பிளவுபடுத்துவதற்கு பல பேர் இன்னைக்கு களத்தில் பிஜேபி இறக்கக்கூடும், பல புதிய முகங்களை அரசியலில் இறக்கக்கூடும், பல புதிய செல்வாக்குள்ளவர்களை இறக்கி இந்த எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிற அந்த சதியை அவர்கள் நிறைவேற்ற முயற்சிப்பார்கள். தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட சதி நிறைவேற விடாமல் அதை முறியடிக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு நமக்கும் இருக்கிறது என்பதை நாம், அது நமக்கு இருக்கிறது என்பது மட்டுமல்ல அதை உறுதியாக நாம் நிறைவேற்றுவதற்கு பணியாற்றுவோம் என்பதை கேட்டுக்கொண்டு வருகிற டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வீர வெண்மணி தியாகிகளுடைய 50வது ஆண்டு நினைவு நாள் வருகிறது. தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிற வர்க்க போராட்டத்துக்கு மையமாக இருக்கிற தமிழக வீர வரலாற்றில் இருக்கிற அந்த வீர வர்க்க விவசாயியுடைய போராட்டத்துக்கு, தொழிலாளருடைய போராட்டத்துக்கு அச்சாணியாக இருக்கிற அந்த 50 ஆண்டு அதனுடைய நினைவு நாள் வருகிற 25ஆம் தேதி வர இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அந்த வெண்மணி வீர தியாகிகளுடைய நினைவை போற்றுவது, அவர்களுக்கு அதை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வது, அதை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வது. சீதாராம் அவர்கள் சொன்னார்களே, எப்படி நகரப்புறத்தில் இருக்கிற தொழிலாளர்கள், கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாயிகள் இணைந்து போராடி ஒரு சமுதாய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கு உறுதியேற்க நாளாக அந்த வீர வெண்மணி தியாகியுடைய நினைவு நாளை கொண்டாடுவது என்பது மட்டுமல்ல, 25ஆம் தேதி லட்சக்கணக்கான மக்களை அந்த வெண்மணி மண்ணிலே திரட்டி அந்த வீர தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவது என்று நாம் தீர்மானித்திருக்கிறோம். நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் அந்த விழாவிலே கலந்து கொள்கிறார்கள். காலை 9 மணிக்கு துவங்குகிற விழா விடிய விடிய கலை கலை விழாக்களோடு, நூற்றுக்கணக்கான கலை நிகழ்ச்சிகளோடு, கலை விழாக்களோடு ஒரு வரலாற்று நினைவாக அந்த விழா நடைபெறும். அது மட்டுமல்ல, அந்த விழா அந்த நிகழ்ச்சியை ஒட்டி ஒரு சிறப்பான தீர்க்கதர் சிறப்பு மலரை வெண்மணி 50 என்கிற பெயரிலே நாம் வெளியிட இருக்கிறோம். தமிழகத்திலே இதுவரைக்கும் நாம் செங்கொடி காத்திருக்கிற அந்த வரலாற்றிலே எத்தனை தியாகிகள் இருந்திருக்கிறார்களோ அவர்களை பற்றிய வரலாறு, சேலம் சிறை தியாகிகளை பற்றிய வரலாறு, சென்னியம்பாளையம் தியாகிகளை பற்றிய வரலாறு, இன்னும் எத்தனை உயிர்கள் மடித்திருக்கிறதோ அவர்களை பற்றியெல்லாம் ஒரு வீர வரலாறுகளை தொகுக்கிற ஒரு வரலாற்று ஆவணமாக அந்த மலர் தயாரிக்கிற பணியிலே நாம் நிறைவே ஈடுபட இருக்கிறோம். அந்த மலரையும் பொதுச் செயலாளர் அவர்கள் அன்னைக்கு அங்கே வெளியிட இருக்கிறார்கள். ஆகவே 25ஆம் தேதி தமிழகமே, தமிழகத்தினுடைய செங்கொடி இயக்க வாரிசுகள் வெண்மணியிலே கூடுவோம். அந்த வெண்மணி தியாகிகளின் பேரிலே நடைபெறுகிற பேயாட்சி நடத்துகிற மோடியையும், பிசாசு ஆட்சி நடத்துகிற அதிமுகவையும் சமக்குழிக்கு அனுப்புகிற அந்த உறுதிமொழியை வெண்மணி